வணக்கங்க. சமீப காலமா சில வேதனையான விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். யாருமே சரியா தடுப்பூசி போட்டுக்கிறது இல்ல. இதுல என்னன்னா, இப்ப இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நாமளே டாக்டர் ஆயிக்கிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாருமே டாக்டர் தான். அது எப்படிங்க? அது டாக்டருக்கு படிச்சவங்க தான் டாக்டரா இருக்க முடியும். அதனால வந்து தடுப்பூசி பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் அணுகுங்க. அவங்க உங்களை கரெக்டா வந்து கைட் பண்ணுவாங்க. எனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, சக்கரை நோய் இருக்குன்னா டாக்டருக்கு சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து, நம்ம ஊர்ல வந்து இந்த காலரை தூக்கி விட்டுக்கிற விஷயம் இருக்குது. நம்ம பாடி எல்லாம் ஸ்டீல் பாடிங்க, ஒண்ணும் வராது. இது சத்தியத்தை கட்டுப்பட்டு உடம்பு, இப்படி எல்லாம் வேண்டாம். இருந்துட்டு போட்டு நீங்க ஸ்டீல் பாடியாவே இருங்க, சத்தியத்தை கட்டுப்பட்டு உடம்பாவே இருங்க. இருந்தாலும் கூட நம்மளை விட டாக்டர்களுக்கு வைத்தியத்துறையில நிச்சயமா விவரம் தெரியும் இல்லையா? அதுக்காகத்தான் அவங்க டாக்டருக்கு பிடிச்சிருக்காங்க. தயவு செய்து டாக்டர் அணுகுங்க. நான் சொல்றதையும் கூட கேட்க வேண்டாம், நான் டாக்டரா என்ன. அதனால நான் இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்ட செய்தி வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. முகக்கவசம் அணியறது, தனி மனித இடைவெளி, கிருமி நாசினியினால கையை சுத்தப்படுத்துறது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் செய்யறாங்க. ஆனா தடுப்பூசி விஷயத்துல பெரிய குழப்பம் இருக்குது. தயவு செய்து டாக்டர் எல்லாம் அணுகி தெளிவுபடுத்திட்டு தடுப்பூசிய போட்டுக்குங்க. டாக்டர்கள் அறிவுரைப்படி, சத்யராஜுடைய அறிவுரைப்படி அல்ல. நன்றி, வணக்கம்.